வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொப்புடைய நாயகி அம்மனின் திருக்கோவில் மற்றும் அந்த கோவிலினுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு காலத்தில் இந்த பகுதி முழுவதும் வனப்பகுதியாக இருந்தது. இதில் காரை மரங்கள் அதிகம் வளர்ந்திருந்தன. அவற்றை சமன்படுத்தி மக்கள் குடியேறியதால் காரைக்குடி என்று அழைக்கப்படுகிறது. காரைக்குடியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது செஞ்சை சங்கராபுரம். இங்கு காட்டம்மன் கோவில் கொண்டிருக்கிறார். இங்குள்ள காட்டம்மனும் கொப்புடைய நாயகி அம்மனும் அக்கால் தங்கை. காட்டம்மனுக்கு 7 பிள்ளைகளாம். அக்காலின் குழந்தைகளை பார்க்க அரிசி மாவில் செய்யப்பட்ட கொழுக்கட்டைகளை செய்து எடுத்துக்கொண்டு தங்கை பாசத்தோடு சென்று பார்த்து வருவது வழக்கம். ஆனால் அக்காலுக்கோ புத்தி கோணலாக மாறிவிட்டது. தன் தங்கை தனது பிள்ளைகளை பார்க்க அடிக்கடி வருவதை விரும்பவில்லை. அதனால் தன் பிள்ளைகளை ஒழித்து வைத்துவிட்டு தங்கையிடம் நலம் விசாரித்து கொண்டிருந்தார். இதை குறிப்பால் உணர்ந்த கொப்புடைய நாயகி, ஒழித்து வைக்கப்பட்ட பிள்ளைகளை இனிமேல் பார்க்க வரமாட்டேன் என கூறி உக்கிரமாக போய் அமர்ந்து விட்டார். அக்கா தன் தவற்றை உணர்ந்து கலங்கினார். கொப்புடைய நாயகி தன் அக்காவை மன்னித்து அருளினார் என்பது இந்த கோவிலின் தலவரலாறு. இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால், ஆதிசங்கரர் தனது ஸ்ரீசக்கரத்தை வைத்து வழிபட்ட தலம் இது. இதன் காரணத்தால் இந்த ஆலயத்திற்கு அருகில் வரும் பொழுதே அதன் ஆகர்ஷண சக்தியை நம்மால் உணர முடியுமாம். காரைக்குடியின் காவல் தெய்வமான கொப்புடைய நாயகி அம்மன் காரைக்குடிக்கு மட்டுமல்ல, தென் மாவட்ட மக்களுக்கே வளம் பல தந்து நலமுடன் காக்கும் நாயகியாக திகழ்கிறாள். சிவ ஆலயங்கள் பலவற்றுக்கும் இல்லாத சிறப்பு சிதம்பரத்திற்கு உண்டு. மூலவரும் உச்சவரும் ஒருவராகவே இருப்பது வேறு எங்கும் காண முடியாத அதிசயம். அதே போல காரைக்குடி கொப்புடைய நாயகி அம்மன் ஆலயத்திலும் மூலவரும் உச்சவரும் ஒருவரே. பொதுவாக காளி, துர்கை போன்ற உக்ர தெய்வங்கள் வடக்கு நோக்கிதான் இருப்பார்கள். ஆனால் இங்கு அம்பாள் கிழக்கு நோக்கி இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது மிகவும் சிறப்பான அம்சமாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், கருப்பணசாமி அவர்கள் இங்கே குதிரையின் மேல் அமர்ந்தவாறு கருவறையில் காட்சி தருகிறார். வேறு எங்கும் காண முடியாத ஒரு அற்புத தரிசனமாக பக்தர்களால் இது சொல்லப்படுகிறது. குழந்தை பேறு வேண்டி வருபவர்களுக்கும் திருமண தடையை போக்க வேண்டி வருபவர்களுக்கும் கண் கண்ட தெய்வமாக திகழ்கிறாள் காரைக்குடி கொப்புடைய அம்மன். இதை தவிர சிறு வியாபாரிகள் முதல் வர்த்தக பிரமுகர்கள் வரை புதிதாக தொழில் தொடங்கினாலோ, தொழில் அபிவிருத்தி வேண்டுமென்றாலோ இந்த கொப்புடைய நாயகி அம்மனை வணங்கி வழிபட்டு செல்கிறார்கள். கொப்புடைய நாயகி அம்மனுடைய கோவிலுக்கு வரக்கூடிய பாக்கியம் கிடைச்சா கண்டிப்பா பிள்ளைகளையும் கூட்டிட்டு வாங்க. ஏன்னா ஆதிசங்கரருடைய அந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய வைப்ரேஷன் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைச்சா ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாயிருக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும். கொப்புடைய நாயகி அம்மனின் கோவில் வரலாறு பற்றின சிறப்பு தகவல்கள் உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் நம்புறேங்க. இவ்வளவு நேரமா இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.